வணக்கம். நான் டாக்டர் தீபு ராஜ்கமல் செல்வராஜ் பேசுறேன். இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண ஒரு டாபிக் வந்து யூரினரி இன்கான்டினன்ஸ். அதாவது யூரின் போறது வந்து சில தடவை கட்டுப்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படலாம். அதுக்கு பேர் தான் இன்கான்டினன்ஸ்னு ஆங்கில மொழியில சொல்றோம். இது வந்து முக்காவாசி தடவை ஏஜ் பேஷன்ஸ், அதாவது ஜியாட்ரிக் பாப்புலேஷன் தான் பாதிக்கப்படும். அதாவது 50 இல்லை 60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க தான் பாதிக்கும். சரி, இந்த யூரினரி இன்கான்டினன்ஸோட அறிகுறின்னு என்னென்ன தெரிஞ்சுக்கலாம். சில பேருக்கு வந்து இருமுனாலோ தும்முனாலோ வெயிட்டு தூக்குனாலோ அண்ட் சம்டைம்ஸ் லாக் பண்ணாலோ, அதாவது சிரிச்சா கூட யூரின் வந்து சிந்திடும். அந்த சிந்தும்போது தான் அவங்களுக்கு யூரினரி இன்கான்டினன்ஸ்ன்னு தெரிய வரும். இப்போ யூரினரி இன்கான்டினன்ஸ் வந்து நிறைய டைப்ஸ் இருக்கு. முதல் டைப் வந்து ஏர்ஜ் இன்கான்டினன்ஸ். ஏர்ஜ்னா நம்ம யூரின் பாஸ் பண்ணணும்னு தோணும்போது அது நம்ம கண்ட்ரோல் தெரியாமல் சிந்திடுறது. அதுக்கு பேர் தான் ஏர்ஜ் இன்கான்டினன்ஸ் சொல்கிறோம். இதை தவிர ஸ்ட்ரெஸ் இன்கான்டினன்ஸ்னு இருக்கு. ஸ்ட்ரெஸ் இன்கான்டினன்ஸ்னா நம்ம பாடியில் ப்ரெஷர் இன்க்ரீஸ் பண்ணும்போது யூரின் வந்து சிந்துடுது. அப்படி என்றால் நம்ம வெயிட் தூக்கும் போதோ இருமுனோ சிரிச்சாலோ இல்லைனா ஏதாச்சும் ஆப்ஜெக்ட்ஸை லிஃப்ட் பண்ணால் கூட நம்மளுக்கு யூரின் வந்து லீக் ஆகிடும். அதுக்கு பேர் தான் ஸ்ட்ரெஸ் இன்கான்டினன்ஸ்னு சொல்லணும். இதை தவிர ஓவர்ஃப்ளோ இன்கான்டினன்ஸ்னு இருக்கு. ஓவர்ஃப்ளோனா சில பேருக்கு வந்து ஒன்றுக்கு பையில் வந்து தளர்ச்சியாக போயிடும். ஒன்றுக்கு பையில் சொன்ன இல்லாத பட்சத்தில் யூரின் வந்து ஃபில் பண்ணும்போது அந்த பிளாடர் வந்து ஓவராக ஸ்ட்ரெச் ஆகி ஒன்றுக்கு கண்ட்ரோல் பண்ண முடியாத அது வந்து லீக் ஆகும். அதுக்கு பேர் தான் ஓவர்ஃப்ளோ இன்கான்டினன்ஸ். அதாவது டேங்கில் தண்ணி ரொம்ப ஒழியிற மாதிரி தான் பிளாடரில் நடக்கும்போது தான் அதுக்கு பேர் ஓவர்ஃப்ளோ இன்கான்டினன்ஸ். ஸோ நாலாவது டைப் வந்து மிக்ஸ்ட் வெரைட்டி. மிக்ஸ்ட் வெரைட்டியில் வந்து இந்த மூணு கண்டிஷனில் ஏதாச்சும் ஒன்றோ ரெண்டோ மிக்ஸ் ஆகி இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஏர்ஜும் இருக்கலாம், ஸ்ட்ரெஸ் இன்கான்டினன்ஸும் இருக்கலாம் சேம் பேஷண்ட்டுக்கு. அதுக்கு பேர் தான் மிக்ஸ்ட் இன்கான்டினன்ஸ் சொல்லணும். முக்கியமாக இந்த டைப்ஸ் பற்றி பேசும்போது உமனுக்கு என்ன மாதிரி வருது, மென்னுக்கு என்ன மாதிரி வருதுன்னு தெரிஞ்சுக்கணும். பெண்களுக்கு வந்து முக்காவாசி பேருக்கு ஸ்ட்ரெஸ் இன்கான்டினன்ஸ் தான் ரொம்ப ரொம்ப காமன். ஏனென்றால் அவங்களுக்கு ப்ரெக்னன்சி அண்ட் சைல்டு பர்த் வரும்போது அந்த தசையெல்லாம் கொஞ்சம் தலைச்சே போயிடும். அதனால அவங்க லேட்டரான லைஃப் வந்து ஸ்ட்ரெஸ் இன்கான்டினன்ஸ் வரும்போது இருமுனாலோ தும்முனாலோ யூரின் வந்து லீக் ஆகிடும். இதை தவிர மென்னுக்கு வந்து முக்காவாசி பேருக்கு ஏர்ஜ் இன்கான்டினன்ஸ் தான் காமன். ஏர்ஜ்னா அவங்களுக்கு வந்து எப்போ உனக்கு வருதுன்னு தெரியும் போதோ உடனே அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியுது. அவங்க தானாக அறியாமலே ஒன்றுக்கு வந்து லீக் ஆகிடும். அதுக்கு பேர் தான் ஏர்ஜ் இன்கான்டினன்ஸ் சொல்கிறோம். அது காமன்லி இன் மென். இதனால இந்த மாதிரி யூரினரி இன்கான்டினன்ஸ் வருதுன்னு இப்போ தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு வந்து நான் யூரோலஜி காசஸ் வந்து ரொம்ப ரொம்ப காமன். நான் நியூரோலஜி காசஸ்னால் இன்ஃபெக்ஷன், சம்டைம்ஸ் சில மாத்திரைகள் மருந்துகள் சாப்பிடும்போது இந்த மாதிரி யூரின் லீக் ஆகிறது காமன் தான். இதை தவிர சில பேருக்கு சைக்கலாஜிக்கல் டிஸ்டர்பன்சஸ் இருக்கும், அவங்களுக்கு கூட யூரினரி ப்ராப்ளம்ஸ் அண்ட் யூரினரி லீக்கேஜ் ஓட இன்கான்டினன்ஸ் வந்து காமன் தான். சம்டைம்ஸ் சில பேருக்கு வந்து போஸ்ட் சர்ஜரி ரெஸ்ட்ரிக்ஷன் மொபிலிட்டி இருக்கும். அதாவது அவங்க சீக்கிரமாக பாத்ரூமுக்கு போக முடியாத பட்சத்தில் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாத இந்த மாதிரி இன்கான்டினன்ஸ் நடக்கும். சில பேருக்கு வந்து ஸ்டூல் இன்ஃபெக்ஷன் இருக்கும். அதாவது கான்ஸ்டிபேஷன் ஏற்படும் போது மலை வந்து உணவு போகிற பாதையை அமைக்கிட்டு இருக்கும். அதனால் யூரினரி இன்கான்டினன்ஸும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் நான் யூரோலஜிக் காசஸ். யூரோலஜிக் காசஸ் பற்றி இப்போ தெரிஞ்சுக்கலாம். யூரோலஜிக் காசஸ்ன்னு நம்ம டிஸ்கஸ் பண்ணி பார்க்கும்போது பிளாடர், அதாவது உணவு போகிற பையில் வந்து தசை இருக்குது. அந்த தசை வந்து ரொம்ப தளர்ச்சியாக போச்சுன்னா இந்த மாதிரி பிரச்சனைகள் வரலாம். அந்த தசை வந்து ஓவராக துடிச்சுனா கூட, அதாவது ஓவர் ஆக்டிவ் பிளாடர்னு சொல்லுவோம், அப்போ கூட இந்த மாதிரி இன்கான்டினன்ஸ் ஏற்படலாம். சம்டைம்ஸ் யூரினரி பிளாடரோட ஸ்ட்ரிங்டர்னு சொல்லுவோம்ல, அந்த ஒன்றுக்கு கண்ட்ரோல் பண்ணால் அந்த தசை, அந்த தசை வந்து தளர்ச்சியாக போயிடலாம். அட் த சேம் டைம் யூரித்தர்னு சொல்லுவோம்ல, ஒன்று போகிற பாதையில் இருக்கிற ஒரு தசை, அந்த தசை வந்து தளர்ச்சியாக போனால் கூட இந்த மாதிரி யூரின் கண்ட்ரோல் ஆகாமல் லீக் ஆகலாம். சரி, இப்போ யூரினரி இன்கான்டினன்ஸை வந்து எப்படி டயக்னோஸ் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கலாம். முக்கியமான டயக்னோசிஸ் க்ரைட்டீரியா வந்து ஹிஸ்ட்ரி அண்ட் ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன். பேஷண்டே சொல்லுவாங்க இந்த மாதிரி நான் இருமும் போதோ தும்பும் போதோ வருது, சம்டைம்ஸ் ஒன்று போகணும்னு தோணும் போதோ டக்குன்னு லீக் ஆகிடுது அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து ஸ்ட்ரெஸ் அண்ட் ஏர்ஜ் இன்கான்டினன்ஸ் தான். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது ஓரளவுக்கு நம்ம குத்தி குத்திப்பாக டயக்னோஸ் பண்ணலாம் இந்த மாதிரி பேஷண்ட்டுக்கு வந்து இன்கான்டினன்ஸ் இருக்குன்னு அர்த்தம். மற்றபடி ஸ்ட்ரெஸ் டெஸ்ட்னு இருக்கு. ஸ்ட்ரெஸ் டெஸ்ட்னா ஃபார் எக்ஸாம்பிள் பேட் டெஸ்ட். பேஷண்ட்க்கு அடியில் வந்து பேட் வச்சுட்டு பேஷண்ட் வந்து இரும்பவோ தும்பவோ என்ன சிரிக்க சொல்லுவோம். அப்போ வந்து யூரின் லீக் ஆகும்போது எவ்வளோ லீக் ஆகிருக்கு நம்ம செக் பண்ணி பார்த்துட்டு நம்ம வந்து மோரலெஸ் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி இன்கான்டினன்ஸ் தான் அவங்கள டயக்னோசிஸ் அப்படின்னு. இதை தவிர ஒன்று போகிற துவாரத்தில் கேமரா வச்சு பார்க்கலாம். யூரினரி சிஸ்டோஸ்கோபின்னு சொல்லல, சிஸ்டோஸ்கோபி பண்ணி பார்க்கலாம் உள்ளே ஏதாச்சும் பிளாடர்னால பிரச்சனை இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறது. மற்றபடி ஸ்பெசிஃபிக் டெஸ்ட் வந்து யூரோடைனமிக் ஸ்டடீஸ்னு சொல்கிறோம். யூரோடைனமிக் ஸ்டடீஸ்னால் அதில் ஒரு 4-5 டெஸ்ட் இருக்குது. முக்கியமான டெஸ்ட் வந்து பிளாடர் ப்ரெஷர் கண்ட்ரோல் ஸ்டடீஸ். அதாவது ஒன்றுக்கு போகிற பையில் இருக்கிற தசையோட ஃபங்க்ஷன் எப்படி இருக்குன்னு நம்ம செக் பண்ணி பார்க்குறது. இதை தவிர ஒன்றுக்கு போகும்போது ஒன்று போகிற ஸ்பீடும் அண்ட் கண்ட்ரோல் எப்படி இருக்குதுன்னு செக் பண்ணி பார்க்குறது வந்து யூரோடைனமிக்ஸ்லேயே யூரினரி வாய்டிங் சிஸ்டம் யூரியோகிராம்னு இருக்குது. இந்த மாதிரி டெஸ்ட்லாம் பண்ணும்போது நம்ம ஓரளவுக்கு கண்டுபிடிச்சலாம்
இங்கே பிரச்சனை இருக்குன்னு. பிளாடரில் பிரச்சனை இருக்கா, இல்லை பிளாடரோட தசையில் பிரச்சனை இருக்கா, இல்லைனா கண்ட்ரோல் பண்ண தசை தர ஸ்பிங்க்டரில் வந்து ஏதாச்சும் பிரச்சனைகள் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு தகுந்தப்பில் நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம். சரி, இப்போ நம்ம ட்ரீட்மெண்ட் பற்றி தெரிஞ்சுக்கலாம். ட்ரீட்மெண்ட் பேசும்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கன்சர்வேட்டிவ் ட்ரீட்மெண்ட் இருக்குது. கன்சர்வேட்டிவ் ட்ரீட்மெண்ட்னா ஃபர்ஸ்ட் அவாய்ட் ஆல் த காசஸ் ஆஃப் யூரினரி இன்கான்டினன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ்லாம் நம்ம ஃபாலோ பண்ணலாம். முக்கியமாக ஓவர் வெயிட்டாக இருந்தால் வெயிட் வந்து ரெடியூஸ் பண்ணலாம், எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். பேஷண்ட்டுக்கு வந்து தூங்க போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் டீ காஃபி குடிக்காமல் இருக்க சொல்லலாம். அண்ட் பேஷண்ட்ஸ்க்கு வந்து ஸ்மோக்கிங் வந்து கண்ட்ரோல் பண்ண சொல்லலாம், இல்லைனா ஸ்மோக்கிங் வந்து ஸ்டாப் பண்ண சொல்லலாம். ஆல்கஹாலும் அவாய்ட் பண்ண சொல்லலாம். ஏன்னா இதெல்லாம் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் காசஸ் ஃபார் காசிங் யூரினரி இன்கான்டினன்ஸ். இதை தவிர ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஆக்டிவிட்டீஸ்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ண சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள், லிஃப்டிங் ஹெவி ஆப்ஜெக்ட்ஸ், இரும்பு போதோ தும்பு போதோ இதனால் இந்த மாதிரி இரும்புறாங்க தும்புறாங்கன்னு அந்த காரணத்தை நம்ம கண்ட்ரோல் பண்ணோம்னா அந்த ஸ்ட்ரெஸ் இன்கான்டினன்ஸை ஓரளவுக்கு நம்ம கண்ட்ரோலில் வச்சுக்கலாம். மற்றபடி கான்ஸ்டிபேஷன் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம ஹை ஃபைபர் டயட், ஹைட்ரேஷன்லாம் அண்ட் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்லாம் சாப்பிட சொல்கிறோம். சில பேருக்கு வந்து ஃப்ளோர் எக்ஸசைசஸ் டு ஸ்ட்ரென்த் இந்த பெல்விக் அப்டோமன் மசில்ஸ், அப்படின்னா யூரினரி பிளாடரோட மசில்ஸ் அண்ட் அப்டோமன் மசில்ஸை கண்ட்ரோல் பண்ண வைக்கிறதுக்கு வந்து சில அப்டோமன் எக்ஸசைசஸ் ஃபாலோ பண்ண சொல்கிறோம். முக்கியமாக வந்து கெகில் எக்ஸசைசஸ் அஸ் வெல் அஸ் அப்டோமன் கிரன்ச் எக்ஸசைசஸ். இதை தவிர ஸ்பெசிஃபிக் டெஸ்ட் டு இம்ப்ரூவ் த பிளாடர் கண்ட்ரோல் வந்து பயோ ஃபீட்பேக் பிளாடர் ஸ்ட்ரென்த்னிங் எக்ஸசைஸ்னு இருக்குது. அந்த குறிப்பிட்ட எக்ஸசைஸ் நம்ம ஃபாலோ பண்ணும்போது நம்ம கன்சர்வேட்டிவாகவே யூரினரி இன்கான்டினன்ஸை ஓரளவுக்கு நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம். இதை தவிர மெடிக்கேஷன் நம்ம எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், பிளாடர் வந்து ரொம்ப ரொம்ப ஹைப்பர் ஆக்டிவாக இருக்குது, ரொம்ப ரொம்ப துடிச்சிருக்குன்னா பிளாடர் வந்து ரிலாக்ஸேஷன் பண்ணுறதுக்கு வந்து பிளாடர் ரிலாக்ஸிங் மெடிசன்ஸ் நம்ம சாப்பிடலாம். அதாவது ஸ்மூத் மசில் ரிலாக்ஸன்ஸ்னு ஆங்கில மொழியில் சொல்லுவோம். அந்த மாதிரி மெடிக்கேஷன் சாப்பிடும்போது அந்த ஓவர் ஆக்டிவ் பிளாடரில் ஓரளவுக்கு நம்ம கண்ட்ரோல் பண்ணி யூரினரி இன்கான்டினன்ஸை ரிடியூஸ் பண்ணிடலாம். இதை தவிர கடைசியாக வந்து எதுவுமே வேலை பண்ணாத பட்சத்தில் நம்ம வந்து சர்ஜரி தான் போகணும். அறுவை சிகிச்சை நம்ம சொல்லும்போது சிம்பிள் சர்ஜரிஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், கால்போ சஸ்பென்ஷன் இருக்குது, அதாவது பேடர் வந்து ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும்போது அதை வந்து இழுத்து வச்சு தைச்சிடலாம். அப்போ வந்து உங்களுக்கு இன்கன்ட்ரன்ஸ் வந்து ஓரளவுக்கு கண்ட்ரோல் ஆகிடும். அட் த சேம் டைம் பிளாடரோட ஸ்விங்க் எடுத்து, அதாவது தசை வந்து ரொம்ப தளர்ச்சியாக போயிடுச்சுன்னா அந்த தசைக்கு பதிலாக நம்ம ஆர்டிஃபிஷியலாக இன்னொரு ஒரு தசை நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். அதாவது ஆர்டிஃபிஷியல் யூரினரி ஸ்ட்ரிங்க்னு சொல்லுவோம். அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரிங்கரை யூஸ் பண்ணி நம்ம எப்போ பிளாடர் ரிலாக்ஸேஷன் பண்ணுமோ அந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணால் அந்த யூரிதரல் ஆர்டிஃபிஸ் வந்து ஓப்பன் ஆகிடும். அப்போ வந்து இன்கன்டன்ஸை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இதை தவிர ட்ரான்ஸ் வெஜனல் ஸ்லிங்ஸ்னு இருக்குது. அப்படின்ற பெண்மெடிக்கில் வந்து பிளாடரோட அவுட்லெட், அதாவது யூரித்ரா வந்து கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி சில வலைகள் இருக்குது. அந்த வலைகளை வச்சு நம்ம தைச்சு அந்த பிளாடருக்கு நம்ம கண்ட்ரோல் ஓரளவுக்கு ஏற்படுத்தி கொடுத்துடலாம். இதை தவிர ட்ரான்ஸ் வெஜனல் ஸ்லிங்ஸ்னு இருக்குது, டிவிடின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி டிவிடிலாம் பயன்படுத்தும் போது விமனுக்கு வந்து அந்த ஸ்ட்ரெஸ் இன்கான்டினன்ஸ் அண்ட் எனர்ஜி இன்கான்டினன்ஸ் வந்து நம்ம கண்ட்ரோலில் வச்சுக்கலாம். சரி, இன்றைக்கி வந்து நம்ம யூரினரி இன்கான்டினன்ஸ் பற்றி தெரிஞ்சாச்சு. இதுக்கு மேலே உங்களுக்கு ஏதாச்சும் கேள்விகள் குவஸ்டின்ஸ் இருந்தால் தயவு செஞ்சு கமெண்ட் செக்ஷனில் கேட்டுங்க. எங்களால் எவ்வளோ சீக்கிரமாக உங்களை கேள்விகளை பூர்த்தி பண்ண முடியுமோ பூர்த்தி பண்ணிடுறோம். சரியா, நன்றி, வணக்கம்.